நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்களின் எதிர்ப்பை தொடர்ந்து தொழிலாளர்கள் 12 மணி நேரம் வேலை செய்ய வழிவகை செய்யும் தொழிலாளர் நலத்துறை சட்டத்திருத்தம் நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கேரளாவில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை துவக்கி வைத்து பிரம்மாண்டமான பேரணியிலும் பிரதமர் மோடி பங்கேற்றார். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மிகப்பெரிய ஊன்று சக்தியாக இளைஞர்கள் உள்ளனர் என கொச்சியில் நடந்த இளைஞர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். கொச்சி சாலையில் நடந்து சென்ற பிரதமர் மக்களை நோக்கி கையை அசைத்து மக்களுடைய உற்சாக வரவேற்பு ஏற்றுக்கொண்டார். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்தின் நடத்துனரை வசூல் குறைவு என கூறி பொதுமக்களின் முன்னால் அடித்து அவமானப்படுத்திய ஏஎம் அருகில் அமர்ந்திருந்த அதிகாரி அமைதியாக இருந்தது அங்கிருந்த பொதுமக்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இன்று சர்வதேச மலேரியா விழிப்புணர்வு நாள். உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் April 25 சர்வதேச மலேரியா விழிப்புணர்வு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கொசுக்களின் மூலம் பரப்பப்படும் பல வகையான கொடிய நோய்களில் மலேரியாவும் ஒன்று. மலேரியா அனாஃபிலிஸ் கேம்பி என்னும் வகையைச் சேர்ந்த பெண் கொசுவால் நுளம்பால் பரப்பப்பட்டு வருகிறது. மலேரியா காய்ச்சலால் உயிரிழக்கும் மக்களின் எண்ணிக்கை 20 முதல் 30 லட்சம் வரை இருக்கும். மேலும் சுமார் 20 கோடி மக்கள் இந்நோய் தொற்றால் அல்லல் படுகின்றனர். எனவே தூய்மையை பேணுவோம், சுத்தம் சுகாதாரத்தை கடைபிடிப்போம், மலேரியாவை அண்டவிடாமல் செய்வோம் என்று இந்த நாளில் உறுதிமொழியை நாம் ஏற்போமாக. திருமண மண்டபங்கள் பொது நிகழ்ச்சிகள் நடக்கும்போது மதுபானம் பயன்படுத்த அரசு அனுமதிக்காது என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று அரங்கநாதர் கோவில் சித்திரை தேரோட்டம் நிகழ்ச்சி நடந்தது. தேர் செல்லும் வழிகளில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற கற்பூரம் ஏற்றி வழிபடுவர். அப்படி பக்தர்கள் ஏற்றிய கற்பூர தீபத்தை பூத்ஸ் காலில் அணைத்த போக்குவரத்து பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சவுந்தரராஜன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருச்சி டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் சாலையை பேரிகார்டுகளால் அடைத்ததை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது ஒரு வாலிபரை போலீஸ் வாகனத்தில் ஏற்றி எஸ்ஐ பழனிவேல் பூத்ஸ் காலால் உதைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ பரவியதைத் தொடர்ந்து எஸ்ஐ பழனிவேலை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து எஸ்பி ஜவஹர் உத்தரவு. அரசியல் சாசனம் அளிக்கும் சமத்துவ உரிமைக்கு எதிராக ஒரு சாதிக்கு என இடுகாடுகள் மற்றும் சுடுகாடுகள் நடத்துவதற்கு லைசன்ஸ் வழங்கும் நடைமுறை தொடர்வது குறித்து மாநில அரசு பரிசீலிக்க வேண்டும் என கேரள உயர்நீதிமன்றம் கேள்வி. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.